இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்திய அரசியலமைப்புல வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து ஏற்கனவே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்ட கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இனிமே வர எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமா வந்து தொகுத்து வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோஸ் மட்டும்தான் வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சயின்ஸும் வந்து கம்ப்ளீட்டா புக்ல வந்து லைன் பை லைனா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், மொழி அடிப்படையில் பல மாநிலங்கள் எப்போது உருவாகியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழி அடிப்படையில் பல மாநிலங்களாக எப்போ உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1956 தான் வந்து மொழி அடிப்படையில் பல மாநிலங்களாக உருவாச்சு. அடுத்தது கரும்பலகை திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது, எந்த திட்டம்னு பார்த்துக்கோங்க. கரும்பலகை திட்டம் 1992. குறைந்தபட்ச கற்றல் அளவு கொள்கையை அறிமுகப்படுத்தியது யார், குறைந்தபட்ச கற்றல் அளவு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியது வந்து தாவே அப்படிங்கிறவர். தாய்மொழி வழி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த கல்வி குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கல்வி குழு கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி வந்து நம்ம எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து இந்த கல்விக்குழு வந்து எதை வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி வழி கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. எது அப்படின்னா வந்து பல்கலைக்கழக மானிய குழு. உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் கொண்ட நாடு, உலகிலேயே பார்த்துக்கோங்க, வேர்ல்ட் லெவலில் வந்து அதிக எண்ணிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். பன்னாட்டு எழுத்தறிவு நாடாக ஆண்டா வந்து ஐநாவில் வந்து அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்தறிவு ஆண்டா வந்து எந்த ஆண்டை வந்து அறிவிச்சாங்க ஐநாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. உலக எழுத்தறிவு தினம் இது என்ன சொன்னாங்க, எழுத்தறிவு ஆண்டுன்னு சொன்னாங்க 1990. உலக எழுத்தறிவு தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8. தொட்டில் குழந்தை திட்டம் தமிழக அரசால் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது, ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தொட்டில் குழந்தை திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992 தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ தான் இன்னொரு ஆண்டு பார்த்தோம் 1992 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பலகை திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது சாரதா சட்டம் எப்போது இயற்றப்பட்டது, சாரதா சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 இயற்றப்பட்டது. சர்வதேச பெண்கள் ஆண்டா வந்து என்னைக்கு எந்த ஆண்டை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978 அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா 8 வந்து உலக மகளிர் தினம் தானே, அதனால இதுலேயே வந்து 8 வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது குழந்தைகள் ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1979 வந்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டா வந்து கொண்டாடுறாங்க. 78 பெண்கள் ஆண்டு. அதே இது அடுத்து அதுக்கு முன்னாடி 1976 வந்து எதா கொண்டாடுறான், என்ன சட்டம் வந்து இயற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் வந்து 1976 வந்து இது பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து 3 ஆண்டுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா. இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து நம்ம ரிலேட் பண்ணி படுத்தோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெண்கள் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1978, குழந்தைகள் ஆண்டு அப்படின்னா 1979 பார்த்தோம். 1976 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. உலக மக்கள் தொகை நாள் என்னைக்கு கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஜூலை 11. மனித உரிமை தினம் சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் 10 வந்து கொண்டாடப்படுது. தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு தேசிய அப்படின்னு வந்தாச்சுன்னா 1993. இதே இது மாநில மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1997. இது ரெண்டையும் வந்து ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். இது 93, இது 97. மாற்றி ஏதாவது ஒன்று இது ரெண்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. தேசியவா மாநிலவான்னு பார்க்கணும். தேசியன் வந்து 1993, மாநிலன்னு வந்துச்சுன்னா 1997 வந்து இயற்றப்பட்ட ஆண்டு. அடுத்து பாருங்கள், மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களோட பதவிக்காலம் கேட்குறாங்க. இப்போ மனித உரிமை ஆணையம் வந்து தேசிய அளவில் மாநில அளவில் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். இதே இது உறுப்பினர்களோட பதவிக்காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 ஆண்டுகள். மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களோட எண்ணிக்கை, இது வந்து அவங்களோட பதவிக்காலமும் 5 ஆண்டுகள் தான். அதில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாலும் 5 தான். அடுத்தது சர்வதேச மகளிர் தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுற ஆண்டு வந்து 8 மார்ச். சர்வதேச மகளிர் தினம் 8 மார்ச். அதனால தான் இதில் அது வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். 1978 வந்து என்ன கொண்டாடுறோம், சர்வதேச பெண்கள் ஆண்டாக வந்து கொண்டாடுறோம். இந்த பாருங்கள் குழந்தைகள் ஆண்டு கொடுத்துருக்காங்க 1979. சிறுவர்களுக்கு எதிரான அநீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ, 1986 வந்து சிறுவர்களுக்கு எதிராக அநீதி சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு.
தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர்களை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே வந்து தேசிய அளவில் மாநில அளவில் அப்படின்றத மாற்றி வந்து படிச்சுக்கோங்க. கரெக்டாக தேசிய அப்படிங்கிறதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து அந்த உறுப்பினர்களை வந்து நியமிப்பார். அதே இது மாநில மனித உரிமை ஆணையத்தோட உறுப்பினர்களை வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார். தேசிய அப்படின்னா குடியரசுத் தலைவர், மாநில அப்படின்னு வரும்போது ஆளுநர். அடுத்து 1995 சர்வதேச பெண்கள் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங். 1995 சர்வதேச பெண்கள் மாநாடு வந்து பெய்ஜிங்கில் வந்து நடைபெற்றுச்சு. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1968 நாடு முழுவதும் வந்து ஒரே மாதிரியான கல்வி, இந்த மாதிரி தான் வந்து கல்வி இருக்கணும் அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்தினாங்க 1968. இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய இயர்ஸ் வருது, எல்லாமே எக்ஸாமில் ரிப்பீட் ஆனது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் வந்து நல்லா வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. 1968 தான் வந்து ஒரே மாதிரியான கல்வி முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆண்டுதோறும் எந்த மாதத்தோட முதல் வாரம் வந்து சாலை பாதுகாப்பு வாரமாக வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதத்தோட முதல் வாரம் வந்து சாலை பாதுகாப்பு வாரமாக வந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி. சாலை போக்குவரத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, போக்குவரத்து சட்டம் வந்து எப்போ இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து 1989 தான் வந்து சாலையில் போக்குவரத்து சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. இதில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம், ஆண்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து வந்து இம்பார்ட்டண்டான க்வெஷ்சன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே வரோம். டிஎன்பிசி, இஓ எக்ஸாம், டெட் எக்ஸாம் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து எல்லா வீடியோஸும் வந்து வரும். எல்லோரும் வந்து பாருங்கள், சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.